தல்லு டிஜே ரீமிக்ஸ் சமையல்கள். ஃபர்ஸ்ட் கேஸ் லைட் ஆன் பண்ணணும். நான் ஆன் பண்ணி வாடே தல்லு டே இதை ஆன் மாற்றி ஆன் பண்ணணும். கேட்டா இதை ஆன் பண்ணிட்டேன் சபைக்கு. அடிபொளி 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 அடிபொளி. அத்தையும் இதை ஆன் பண்ணியாச்சு. கண்டெய்னர் ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மேலே வைக்கணும். ஐயோ பாத்திரம் ஒரு செல்வழி இல்லைம்மாக்கா, பாத்திரம் ஒரு செல்வழி இல்லை. வச்சுட்டு இந்த ஃப்ளேம் அப்படியே ஃபுல்லாக்கணும். உள்ள சம்பவங்களுக்கு இப்படி புதஞ்சி தீர்ந்ததுக்கப்புறம் நமக்கு குறைச்சி வெள்ளம் வீட்டு விடணும். ஐயோ ஐயோ கடவுள் வெள்ளங்களாக நமக்கு தைரியம் வைத்து தைரியம் வைத்துலாம். சரி வெள்ளம் வீட்டு விடணுமாக்கா. என்னாக்கு சம்பவம்னுள்ளது உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் புரியும். இந்த வீடியோ என்னாக்கு சம்பவம்னோட லாஸ்ட் புரியும். அது வரைக்கும் நீங்கள் கிளியராக இருந்து இதை பாருங்கள் அக்கா. அந்த பாத்திரம் சும்மா சரிஞ்சு அறிஞ்சு விழுந்ததோண்டு பாத்திரம் மாற்றினோம்க்கா. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு சம்பவம். இந்த பாத்திரமாக்கும் இதில் வெள்ளமாக்கா. இது எல்லாருக்கும் வீட்டிலையும் டெய்லி செய்த ஒரு சம்பவமாக்கும். பசி இது செய்யறதுக்கு ஒரு ரீதிகள் உண்டுமாக்கா. அந்த ரீதி படி நம்ம செய்த அடிபொழி டேஸ்டாக இருக்குமாக்கா. இது நீங்கள் கிளியராக பாருங்கள் லாஸ்ட்டில் பார்க்கும் இது மனசிலாகும். கிடலை சாணம் ஃபர்ஸ்ட்ல அதை மறக்காதீங்க. கேஸ் லைட் ஆன் பண்ணி சருவம் வச்சு ஒரு ரெண்டு கிளாஸு பச்சை வெள்ளம், ரெண்டு கிளாஸு பச்சை வெள்ளம் கோரி ஒரு சருவத்தை வீத்தி கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆன் பண்ணி விடுங்க மக்கள். குறைச்ச நேரம் இருந்து போயிட்டது மக்கள் போயட்டுன்னு சொன்னால் போயட்டுன்னு இல்லை சம்பவம். அது வந்து கொதிச்சு வருமாக்கா. இப்போ பாருங்கள் உள்ள கும்பிளி 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 அது தெரியுதா. இதை இப்போ பொது அது வந்துட்டு மேலே வரணும் மக்கள். மேலே வந்து அதுவும் சூப்பராக இருக்கும். வெள்ளம் தெளிச்சாச்சு. வெள்ளம் தெளிச்சு வரும்போம் அதில் ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு நாலஞ்சு நூல் அப்படியே எடுத்துட்டாச்சு மக்கா. இஞ்சி இஞ்சி அதில் கொதிச்சு வரட்டுமாக்கா. அடிபொளியாக இருக்குமாக்கா. சூப்பர் சாதனம் இஞ்சி. அதில் கலந்து கழிச்சோ நடக்குது. இந்த ஸ்லோப்பியா மீன் கலந்து கழிச்சும் போல கழிச்சிடுமாக்கா இஞ்சி. இது அப்படியே ஒரு நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் சீனி. சீனின்னு சொன்னால் பஞ்சசாரா மலையாளத்தில் மக்கா. இங்கிலீஷில் என்ன சுகர். இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதில் அப்படி இடணுமக்கா. பருவம் திட்டுச்சிருந்தமக்கா. ஒன்றுலையும் கிளியராக செய்யணும். உங்களை பார்த்தா தெரியும் சீனி எல்லாம் கரைஞ்சி தீந்தாச்சு. இன்னி என்னன்னா இன்னியாக மெயின் ஐட்டமக்கா ஒரு டீஸ்பூன் தேயிலையில் போடணும். அது அப்படியே கொதிச்சு வரும்மாக்கா. கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சு பார்த்துட்டு இருந்தா மாதிரி கலரக்க மாறி கிடலமாயிட்டு வரும். அப்போ என்ன செய்யணும் சொன்னா அது அப்படியே அவளுக்கு கலிப்போல மொத்தம் தீந்து வருமாக்கா. அப்படியே அடி கட்ட 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 கட்டன்னு செய்து வரும்போம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அப்படியே கேஸை வந்து ஆஃப் பண்ணணும். என்ன பார்த்து கேஸ் இப்படி ஆஃப் பண்ணணும். இப்படி ஆஃப் பண்ணி விட்டா மதி இவளுக்கு பெடையில் அங்க நிற்குமாக்கா. குறைச்ச நேரம் ஒரு ரெண்டு மினிட்டு இந்த தேயிலையும் இஞ்சியையும் சீனியெல்லாம் ஒரு ரெஸ்டில் விடணும் ரெண்டு மினிட்டு மக்கா. சரியா ரெண்டு மினிட் அவ ரெஸ்ட்ல இருக்கட்டும். ஆக இப்போ ரெண்டு மினிட் ஆயாச்சு. என்ன சொன்னா இதே போலத்த ஒரு சம்பவம் எடுக்கணும். சம்பவம் இது என்ன சொன்னா இதுக்கு கொண்டி என்று பேருமாக்கா. எனக்கு இது கரெக்டாக தெரியாது. வீட்டில் சொல்லது கொண்டின்னு சொல்லணும். அதை எடுத்தீங்கன்னா இதை இந்த முதல் அள்ளும் போல அப்படி பாத்திரத்தை அள்ளி எடுத்துட்டு நல்ல ஒரு குப்பி கிளாஸ் எடுத்துமாக்கா. அதில் இப்படி தெளிச்சு அங்கே வீத்தணும். மகா மண்டி அண்ணுள்ள போகிறது. தெளிச்ச வீத்தம்பம் சம்பவம் இத்தனை எங்கள் உள்ள கிடக்கும். அது நமக்கு தேவையில்லை நமக்கு போட்டு. மகா நான் செய்த சாதனை வேற ஒன்றும் இல்லை. தேயிலை இருக்கு மகா. நல்ல அடிபொளி தேயிலை. மோந்தி நேரங்களில் ஒரு தேயிலையும் மோந்தி நேரங்களில் ஒரு தேயிலை சுருக்கா அதுவும் கிடைக்கு. சூடு 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 மக்கா. சூடு தேனியும் குடிக்கும் பொறுத்த சுகம் ஏதாவது ஒன்று நீங்கள் கிட்டாலும் மக்கா. செய்யுங்க. செய்தது வந்து சந்தோஷமாக இருக்கும் மக்கா. மறக்கிறது சம்பவம் வேற ஒன்றும் இல்லை. தேலையும் சுருக்காயும் மக்கா. தேயிலைக்கு செய்முறை மக்கள் பயங்கர கஷ்டம். கஷ்டப்பட்டு சொல்லி தந்தேன். மறக்காத அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி
അതുപോലെ ചെയ്യുക അടിപൊളി പണ്ടമുക്കാം അടിപൊളി തയ്യാറ தள்ளே டிஜே ரீமிக்ஸ் சமையல்கள் மக்களை லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட்ஸ் எல்லாம் அடிங்க நமக்கு அதை வாசிச்சும் ஒரு உற்சாகமாக்கும் செய்யுங்க செய்து தந்து சந்தோஷமா இருங்க தள்ளே டிஜே ரீமிக்ஸ் சமையல்கள்.